திருவரம்பூர் அருகே உள்ள காட்டூர் ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் கலை மற்றும் கல்வி திருவிழா போட்டிகள் துவக்க விழா. திருவரம்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கலை மற்றும் கல்வி திருவிழா போட்டிகள் ஒன்றிய அளவில் திருவரம்பூர் அருகே உள்ள காட்டூர் ஆதிதிராவிடர் பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது. தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் கலை மற்றும் கல்வி திருவிழா அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு முதல் கட்டமாக பள்ளிகள் தோறும் கவின்கலை, நுண்கலை மற்றும் இசை, கருவி இசை, நடனம், நாடகம், மொழித்திறன் ஆகிய 6 பிரிவுகள் கீழ் போட்டிகள் நடத்தப்படுகிறது. இதில் மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்படுவார்கள். இதனை அடுத்து இன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள 14 ஒன்றியங்களில் உள்ள அரசு நடுநிலை பள்ளி, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இந்த 6 தலைப்புகள் போட்டிகள் நடத்தப்படுகிறது. அது முதலில் பள்ளிகள் அளவில் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவரம்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள 19 நடுநிலை பள்ளிகள் மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் என 12 பள்ளிகள் உட்பட மொத்தம் 31 பள்ளிகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகள் சுமார் 1000 பேர் ஒன்றிய அளவில் காட்டூர் ஆதிதிராவிடர் பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியானது திருவரம்பூர் வட்டார வளமய முதன்மை அலுவலர் ரெஜி பெஞ்சமின், வட்டார வளமய அலுவலர் ஷெரேகா பெஞ்சமின் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதனை காட்டூர் ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் நடந்த விழாவினை மாநகராட்சி 38வது வார்டு கவுன்சிலர் தாஜுதீன் தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு முதலிடம் பெறும் மாணவர்கள் மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்வார்கள். மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு மாநில அளவிலும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். இந்த நிலையில் ஒன்றிய அளவில் கலந்து கொண்டுள்ள மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகளை வட்டார வளமைய சார்பில் வழங்கப்பட்டது.